டயக்ராமேட்டிக்காக அப்ரோச் பண்ணலாம், கொஞ்சம் சுலபமாக புரியறக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் பாருங்கள், ஒரு லைன். அந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸையும் கட் பண்ணுது, ஒய் ஆக்சிஸையும் கட் பண்ணுது. இந்த ரெண்டு ஆக்சிஸ் இருக்குது அல்லவா, சிங்குலர்னா ஏஎக்ஸ் ஐஎஸ் ஆக்சிஸ், அதே ப்ளூரல்னா ஏஎக்ஸ் இஎஸ் ஆக்சஸ். பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ். பாருங்கள் ப்ளூரல். இந்த எக்ஸ் ஒய் இதுக்கு பிட்வீனில் இருக்கிற பகுதி இருக்குது அல்லவா, இது இந்த பகுதியுடைய மிட் பாயிண்ட், அதாவது நடுவில் இருக்கிறது என்னவாமா, பி. அது என்னவாமா, ஆர்க்கமா சியாமா. இப்போ இந்த பாயிண்ட் ஏன்னு அசியூம் பண்ணிக்கலாம், அந்த பாயிண்ட் பின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இது என்ன பாயிண்ட்னு வச்சுக்கலாம், ஏ கமா ஜீரோ. அது என்னன்னு வச்சுக்கலாம், ஜீரோ கமா பி. எக்ஸ் ஆக்சிஸ் மேலே என்றைக்குமே ஒய் கோஆர்டினேட் ஜீரோவாக இருக்கும்னு, ஒய் ஆக்சிஸ் மேலே என்றைக்குமே இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ்லேயும் எக்ஸ் கோஆர்டினேட் ஜீரோவாக இருக்கும்னு, இப்படி சின்ன சின்ன பேசிக்கில் நம்ம தெளிவாக இருந்தால் இந்த சாப்டர் ஒன்றுமே இல்லை. இப்போது இந்த ஏபியுடைய மிட் பாயிண்ட்டு தான் பி. அப்போது பிங்கிறது யார், மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. பி அவங்களே கொடுத்துக்கிறாங்க என்ன பாயிண்ட், ஆர் கமா சி. எதோட மிட் பாயிண்ட், ஏபியோட மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட்க்கு என்ன ஃபார்முலா, இந்த ஏலியும் அந்த பிலியும் எக்ஸ் கோஆர்டினேட் ரெண்டை ஆட் பண்ணி ரெண்டால் டிவைட் பண்ணணும். அதாவது எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பை டூ, ஏ பிளஸ் ஜீரோ பை டூ கமா ஒய் கோஆர்டினேட் ரெண்டை ஆட் பண்ணி ரெண்டால் டிவைட் பண்ணணும். ஜீரோ பிளஸ் பி அல்லது பி பிளஸ் ஜீரோ என்ன வேணால் எழுதிக்கோங்க பை டூ. இப்போது ஆர் கமா சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஜீரோ ஏ பை டூ, ஜீரோ பிளஸ் பி பி பை டூ. அடுத்தது ரெண்டு பாயிண்ட்ஸ் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் அப்படின்னா கட்டாயம் எக்ஸ் கோஆர்டினேட் சண்டு ஈக்குவலாக இருக்குது, ஒய் கோஆர்டினேட் சண்டு ஈக்குவலாக இருக்குது. எக்ஸ் கோஆர்டினேட் என்னது, ஏ பை டூ ஈக்குவல் டு எக்ஸ் கோஆர்டினேட் என்னது ஆர். டூ மேலே கொண்டு போயிருங்க, ஏ ஈக்குவல் டு டூ ஆர். ஒய் கோஆர்டினேட் ஈக்குவேட் பண்ணுங்க, பி பை டூ ஈக்குவல் டு சி. அப்போ பி ஈக்குவல் டு டூ மேலே போனால் டூ சி. ஈக்குவேஷன் ஆஃப் லைன் எழுதிக்கலாம், உடனே டவுட் வரும். ஈக்குவேஷன் ஆஃப் லைன் நிறையா ஃபார்மெட் இருக்குது, ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் கொடுத்தா, ரெண்டு பாயிண்ட் கொடுத்தா, அப்புறம் ஸ்லோப்பு ஒய் இன்டர்செப்ட் கொடுத்தா, எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் ரெண்டு கொடுத்தா, இங்கே எதை பயன்படுத்தவும் டவுட் வரும். இங்கே பாருங்க, ஏங்கிறது யார், எக்ஸ் இன்டர்செப்ட், பிங்கிறது யார், ஒய் இன்டர்செப்ட். முதல்ல அந்த இன்டர்செப்ட்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு லைன் எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே கட் பண்ணுதோ, கட் பண்ணுற பாயிண்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸ் கோஆர்டினேட்டு தான் எக்ஸ் இன்டர்செப்ட். அப்போ இங்கே எக்ஸ் இன்டர்செப்ட்ங்கிறது ஏ. அதே மாதிரி ஒரு லைன் ஒய் ஆக்சிஸில் எங்கே கட் பண்ணுதோ, அந்த கட் பண்ணுற பாயிண்ட் இருக்குது அல்லவா, ஒய் ஆக்சிஸில் அந்த லைன் எங்கே கட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டு, அந்த பாயிண்டில் இருக்கிற ஒய் கோஆர்டினேட்டு தான் ஒய் இன்டர்செப்ட். அப்போ எக்ஸ் இன்டர்செப்டும் இருக்குது, ஒய் இன்டர்செப்டும் இருக்குது. அந்த ரெண்டு வர ஃபார்முலா எழுதிக்கலாம். என்ன ஃபார்முலா, எக்ஸ் பை எக்ஸ் இன்டர்செப்ட் என்னது ஏ, ப்ளஸ் ஒய் பை ஒய் இன்டர்செப்ட் என்னது பி ஈக்குவல் டு ஒன். இதுதான் ஃபார்முலா, எக்ஸ் பை எக்ஸ் இன்டர்செப்ட் ப்ளஸ் ஒய் பை ஒய் இன்டர்செப்ட் ஈக்குவல் டு ஒன். பாருங்க ஏ என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம், டூ ஆர், ஏக்கு பதிலாக டூ ஆர், ப்ளஸ் ஒய் பை பி டூ சி ஈக்குவல் டு ஒன். டினாமினேட்டில் இருக்கிற டூ ஒழிச்சுக்கிட்டோம்னா மல்டிப்ளை ஈச் டேர்ம் பை டூ. இது டூவோட மல்டிப்ளை பண்ணால் மேலே இருக்கிற டூ கீழே இருக்கிற டூ கேன்சல், எக்ஸ் பை ஆர். இதை டூவோட மட்டும் பண்ணால் மேலே இருக்கிற டூ கீழே இருக்கிற டூ கேன்சல், மிச்சம் ஒய் பை சி. இதை டூவோட மட்டும் பண்ணால் ஒன் இன்டூ டூ டூ. ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கிடைச்சிருச்சு. இந்த ஆன்சர் தான் கொண்டு வருஷத்துலேயே அவங்களே ஆன்சர் கொடுத்துக்கிறாங்க, ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கொடுத்துக்கிறாங்க. பாருங்கள் எக்ஸ் பை ஆர் ப்ளஸ் ஒய் பை சி ஈக்குவல் டு டூ. ஷோ தட் சம் ஹென்ஸ் ஷோடு.